மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிஃபிகேஷன். அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறத மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதை வந்து ரெஃபரன்ஸ் குவான்டிட்டி வந்து அதே மாதிரி குவான்டிட்டி வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ இது இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த அந்த ஆக்சுவலாக அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடைக்கால் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இல்லைன்னா வந்து எடைக்கால் இல்லை அப்படின்னா ஒரு கல் கல் சைஸ் அது வந்து கால் கிலோ சொல்லுவாங்க. அப்புறம் வந்து படி வச்சுருப்பாங்க, ஒரு படி அப்போ வந்து அரைப்படி அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டு தான். அப்போ லென்த் அப்படின்றபோது என்னென்னா பாம், அதாவது வந்து கியூபிட்டு, ஃபுட் ஸ்பேன், இதெல்லாமே வந்து அளவு மெத்தடாக இருந்திருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ், பிரெத், இதெல்லாமே வந்து இப்போ பூவெல்லாம் வாங்கினா ஒரு முழம் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து லோக்கலான என்ன சொல்கிறது, அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அளக்கிறது தான் அது. அதே வந்து ஸ்டாண்டர்டான விஷயம் அப்படின்னா வேறு வேறு மாறும். அப்புறம் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இருக்குது, பிரிட்டிஷ் இம்பீரியல் சிஸ்டம், யூஎஸ் கஸ்டமரி சிஸ்டம், இதெல்லாம் இருக்கு. அப்போ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து சம் ஆஃப் ஆல் வேல்யூஸை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸில் மூலமாக டிவைட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இது. அப்போ அதுலேருந்து கணக்கெடுக்கிறது தான் வந்து மீன் மீடியன் மோடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லைங்களா, மேக்ஸில் போடுவோம். அப்போ மெஷர்மெண்ட்டை வந்து எப்படியெல்லாம் இருப்பேன்னா நாமினல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, ரேஷியோ ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, இன்டர்வல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட், அப்புறம் ஆர்டினல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆக்ட் ஆஃப் மெஷரிங், அது வந்து என்னென்னா ஒரு சைஸை வந்து அளக்குறோம். அப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், 15 இன்ச்சஸ், 25 இன்ச்சஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து ட்ரெஸ் அளவு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். அப்போ 7 பேசிக் யூனிட்ஸ் இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்ட் சிஸ்டமில் இருக்குது. லென்த் வந்து மீட்டரால் அளப்போம், டைம் வந்து செகண்ட்ஸு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல் MOLE, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர் ஏன்னு சொல்லுவோம், ஆம்ப்ஸு, டெம்பரேச்சர் வந்து கெல்வின், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு இந்த கேண்டில்லா CDன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து மாஸ் அப்படின்றது வந்து கிலோகிராம் KG. இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் இருக்குது, இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. ஏன் வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நடுவில் வந்து லிங்க் கொடுக்கறதே வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான். நாமினல் ஸ்கேலில் வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். மெட்ரிக் யூனிட்ஸ் அப்படின்ன போது என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு லென்த்துக்கு வந்து என்னென்ன மெட்ரிக் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா மில்லிமீட்டர் MM, டெசிமீட்டர் DM, சென்டிமீட்டர் CM, மீட்டர் வந்து எம், கிலோமீட்டர் KM, இதெல்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோன்னா டேப் மெஷர்மெண்ட் இருக்கும், யார்ட் ஸ்டிக் இருக்கும், மீட்டர் ஸ்டிக் இருக்கும், ரூலர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நார்மல் லெவலில், அதாவது ரொம்ப ஹை லெவலாக இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறது ரூலர்னா ஸ்கேல், எல்லாருக்கும் தெரியும். நாமினலில் வந்து என்ன பண்ணுவாங்க, டேட்டா வந்து கேட்டகரைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆர்டினல் அப்படின்னு வரும்போது என்ன, டேட்டா வந்து கேட்டகரைஸ் பண்ணி ரேங்க் பண்ணுவாங்க, ரேங்கிங் மெத்தட் போடுவாங்க. ஒரு அப்போ இன்டர்வல் அப்படின்னா டேட்டா வந்து கேட்டகரைஸ் பண்ணி ரேங்க் பண்ணி ஈவன்லி ஸ்பேஸ்ட் இருந்ததுன்னா அது பேர் இன்டர்வல், ரெகுலர் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதுவே மெஷரிங் மெட்டீரியல்ஸில் வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா மைக்ரோமீட்டர் இருக்குது, அது வந்து என்ன அவுட் சைட் மைக்ரோமீட்டர், எக்ஸ்டர்னல்னு சொல்லுவோம். வெர்னியர் கேலிஃபர்னு சொல்லிட்டு என்னென்னா அது லீஸ்ட் கவுண்ட் பண்ணால் 0.02 mm சொல்லுவோம். வெர்னியர் ஹைட் காஜ் இருக்குது, வெர்னியர் டெப்த் காஜ் இருக்குது, பெவல் ப்ரொட்ராக்டர் இருக்குது, டயல் காஜ் இருக்குது, ஸ்டீல் ஸ்கேல், இது எல்லாமே வந்து மெஷரிங் மெட்டீரியல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்றது வந்து என்ன, நியூமரிக் வேரியபிள்ஸை சார்ந்து இருக்கும், ஹவு மச் ஹவு மெனி அப்படின்றது. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா என்ன டைப், என்ன கேட்டகிரியில் வரும், வாட் டைப், நம்பர் கோட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி அப்படின்ற போது நம்பர் 1, 2, 3 அப்படின்ற போது என்னென்னா ஒரு ஒரு பண்ணையில் இருக்க நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து என்னென்னா எத்தனை நம்பர், 10 இருக்குது, 20 இருக்குது அப்படின்றது வந்து குவான்டிடேட்டிவில் சேரும்.